இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் மனத்தை நிறுவீர்கள். இது கட்டளை. மனத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் இயேசு கிறிஸ்துவில் ஞானஸ்நானம் தரும். அப்பொழுது பரிசுத்தாவியின் மனத்தை நிறுவீர்கள். பரிசுத்தாவி கிட்ட வரும்பொழுது எப்படி பரிசுத்தாவி வருவார்னா, முழுமையான தேவனோட வாக்கு படி பொழுது தேவனோட வாக்கு செய்வார். புரியுதா? இது உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியம், நடக்க போற காரியம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நுழைந்திருக்கிறான் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மறித்த நாள் இனி அதனை எப்படி தவிப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ நாம் உங்களுக்கு செய்ய போன்ற அடக்க ஆராதனை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தண்ணீர்ல ஒரு அடக்கம் பண்ணுவேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நாமத்தில் தண்ணியிலிருந்து மேலே உயர்த்துவோம். அதுதான் இப்போ வேதம் சொல்லுது. அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், தண்ணியில் அடக்கம் பண்ணுவோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கோம். நாம் இதை பாவத்துக்கு உதவி செய்யாதபடிக்கு பாவ சரீரம் முடிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மறித்தவன் பாவத்துக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்து நிற்போம் என்று நம்புகிறோம். மறித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி பறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆழ்ந்து கொள்வதில்லை. அவர் மறித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மறித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் உங்கள் சரீர எச்சரிகளை பாவத்திற்கு கீழ் செய்யத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் வாழாது இருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதி நாயகங்களாக பாவத்தில் ஒப்புக்கொள்ளாமல் உங்களை மறித்தோர்ந்து பிழைத்திருக்கலாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டுகிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. வாசித்ததெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நடக்கும், நிஜ ரூபத்தில் நடக்கும். இது ரோமர் 6:1-14 வசனங்கள். புரியுதா? தமிழ் படிப்பியாமா சோனியா? டெய்லி பைபிள் படிப்பேன். எத்தனை வசனம் படிப்பேன், எத்தனை வசனங்கள் படிப்பேன்? டெய்லி படிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது படிக்கணும். புரியுதா சார்? நீ ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிக்கும், தப்பு இல்லை. 3 அதிகாரம் படிச்சுன்னா 1 வருஷத்தில் பைபிள் வச்சிரு. என்னப்பா, நீ காலையில் ஏற்றி வேலைக்கு வரப்பட்டால தமிழ் பைபிள் இருக்கா? உங்கள் பைபிள் இருக்கா? இன்னைக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்காமா? பைபிள் இருக்கா வீட்டில்? சோனியா இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு பைபிள். என்ன பைபிள் இல்லைன்னா சொல்லுவேன். எல்லாருக்கும் பயந்து நீ படிக்கிற பயந்து படிக்கிற எத்தனை வருஷம் படிக்கிற? 1 அதிகாரம் படிக்கிற. ஓகே, இனிமேலேருந்து 2 அதிகாரம் படிக்க சரியா? 3 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிச்சீங்கன்னா 1 வருஷத்தில் டைம் கம்ப்ளீட் ஆகும். டைம் முடிச்சிரு. ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிக்க நல்லா தொடர்ந்து படிக்கணும். டைம் கம்ப்ளீட்டாக முடியும். மறுபடியும் முதல்லேருந்து படிக்கணும். அது படிக்கணும். நான் 30 தடவை படித்தேன் பைபிள். இன்னொரு எனக்கு புதுசாகவே இருக்குது பைபிள். ஏன் புதுசாக இருக்குதுன்னா என்ன எல்லாம் படிச்சுட்டே இருக்காங்க. எத்தனை தடவை பைபிள் படித்தாலும் அது அவங்க புதுசாக தான் ஜீவ வார்த்தை போலாமா? ரைட்டிங் எல்லாரும் எல்லா துணி எடுத்துக்கீங்களா? பேக்கெட்டில் பர்சு தான் பாருங்க, பேக்கெட்டில் பர்சலாம் எடுத்துருங்க.
வாய் திறந்து சொல்லு. உன் பாவத்தை கர்த்தர்கிட்ட அறிக்கை பண்ணியா? உன் பாவங்களை கர்த்தர் மன்னித்தாலும் விசுவாசிக்கிறியா? உனக்காக கர்த்தர் சிலுவை சுமந்த ரத்த சிந்தி அடிக்கப்பட்டு அவமானப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் நீங்கள் நம்புறியா? யாராவது உனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு யாராவது உனக்கு அழுத்தம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா உன்னுடைய மன விருப்பத்தின்படி தான் நீ செய்கிற. உன்னுடைய அறிக்கையை கர்த்தர் கேட்கிறாரு. கண்ண மொழி அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஷாரன் ரோஸ் கர்த்தாவே தந்தை வாயினால் இட்ட அறிக்கைகளை நீர் கேட்டிருக்கிறீர். அந்த அறிக்கையின் மேலமாக தேவதி அந்த அறிக்கையை நீர் ஏற்றுக்கொண்டு உண்மை விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை எல்லாருக்கும் மத்தியிலே தேவதி அவர்கள் அறிக்கையிட்டதை நீர் கேட்டிருக்கிறீர். ஆகினாலே என் தேவனாகிய கர்த்தர் மனம் திரும்பின இந்த ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன். இந்த பாவங்களை அவர்களுடைய எல்லா பாவங்களையும் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி இன்றிலிருந்து பரிசாவியானவர்கள் உள்ளத்துக்குள்ளாக வந்து கிரியை செய்யும்படியாக நீ செபிக்கிறேன். ரிவேதம் சொல்கிற பிரகாரமாக இடத்தில் வருகிற உள்ள நீ புறம்பை தள்ளுகிற தேவன் அல்ல. உம்முடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறது, நிச்சயமாகவே பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள், உடல் ரத்தம் அவர்களை சுத்தம் செய்கிறது. உம்முடைய மகளை உமக்கே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தில் ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தருக்காக ஜீவிக்க கிருபித்தாலும் ஆசீர்வதி வழிநடத்தும் பரிசுத்தாவினால் நிரப்பியர்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனை. கட்டிம் அப்படின்ற கிரிப்பு பிடிக்கும், உதவியே செய்யாது, பெஸாமல் குனிய கூடாது, உதவி செய்யாது. அப்படியே இல்லை சகோதரின் இட்ட அறிக்கையின் பிரகாரமாக தேவனுடைய வார்த்தை நம்ம கிட்ட கட்டளின் பிரகாரமாய் பாவ மன்னிப்புக்காக கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படியே பிரச்சனை. உங்கள் பேர் மேரி. மேரி, ஒரு பாவி பாவி என்று உணர்ந்தீங்களா? உங்கள் பாவத்துக்காக கர்த்தர் சிலுவையை சுமந்தார், அவர் மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் நம்புறீங்களா? பாவத்தை கர்த்தர்கிட்ட அறிக்கை பண்ணுவீங்களா? அதுவரையே நான் ஒரு பாவி என்னை நீங்கள் பண்ணீங்க என்று அவங்களுடைய ரத்தம் கழிச்சு நம்புறீங்களா? நீங்கள் சரி நல்லது. அப்போது உங்களை யாரும் வற்புறுத்தலை? அதாண்டவர் உங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு தேவன் செய்வார். அது வேறு விஷயம், இது வேறு விஷயம், புரியுதுங்களா? கட்ட நிச்சயமாக செய்வோம், பயப்படாது. அன்றொரு விசுவாசம், உங்கள் பாவத்துக்காக தேவன் மன்னித்தார், மறித்தார், உங்கள் பாவத்தை மன்னித்தார், அது நீங்கள் நம்புறீங்களா? தண்ண முடியும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மேரி அவர்களிட்ட அறிக்கையினை கேட்டிருக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வதியும் பாவத்தையெல்லாம் உங்கள் ரத்தம் கொண்டு கழுவும். உங்களுடைய நாமத்தினாலே இவர்களுக்கு ரட்சிப்பை தாரும். பரிசுத்தாவினால் நிரப்பும். ஒரு வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இறுதிய வாஞ்சியை நீர் தந்து அவர்களை ஆசீர்வதித்து ஜீவிய காலம் முழுதும் உத்தம கிறிஸ்துவ ஜீவியத்தில் அவர்கள் ஜீவிக்க நீ உதவி செய்யும். இந்த கரங்களை வைக்கிறோம், பொறுப்படுத்த பணி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். பாருங்கள், நல்லா பிடிச்சிக்கோங்க. இது புரிய மூக்கம் முடிக்கணும். இவன் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நல்லா மூக்கம் முடிக்கணும். தள்ளி போயிடுது என்னன்னா, சகோதரிகிட்ட அறிக்கையின்படி தேவனுடைய வார்த்தை நம்ம கிட்ட கட்டின்படி பாவ மன்னிப்புக்காக உங்களுக்கு கட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன். அண்ணா, நீங்கள் ஒரு பாவி என்றதை உணர்ந்தீங்களா? உங்கள் பாவத்துக்காக கத்த சிலுவை சுமந்து வைத்து ரத்த சிலுவை அடக்கமானப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் விசுவாசிக்கிறீங்களா? பாவத்தை கத்தர் பண்ணித்தார்னு அப்படிங்களா? யாராவது உங்களை வற்புறுத்தினாங்களா? கத்தரை நம்புறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சகோதரருடைய அறிக்கையை நீ ஏற்றுக்கொண்டு இதை கேட்டிருக்கிறீர். இவர்களுக்கு பூரண ரட்சிப்பை தந்து இந்த ரத்தம் கொண்டு இவர்களை கழுவி இன்றிலிருந்து பரிசுத்தாவியான அவர்களுக்குள்ளாக கிரியை செய்ய கிருபித்தார். தேவதியினுடைய ரத்தம் கொண்டு கழுவீராக, பாவத்தை கழுவீராக. இதோ அவர்கள் தானாக வந்திருக்கிறார்கள்,
உங்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பட்டு வழிநடத்தும் ரட்சிப்பு உம்முடையது. நீர் மாத்திரமே ரட்சிக்க முடியும். ஆசிர்வதிய வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மூக்கு முடிப்பு நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. சாமிந்த போது மூக்கு முடிவு சகோதரியை நீ இட்ட அறிக்கையின் பிரகாரமாக தேவோட வாக்குறுத்தின் பிரகாரமாக பாவம் மன்னிப்புகின்ற ஒரு கற்றாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சோனியா ஒரு பாவி என்றதை உணர்ந்தியா என் பாவத்துக்காக கற்றாக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து ரத்து சுமந்து மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாலும் விசுவாசிக்கிறியா என் பாவத்தை கற்று மன்னித்தார் நீ நம்புறியா யாராவது வற்புறுத்து நாங்கள் மனசால் எடுத்து நன்றி உன்னுடைய மனப்பூர்வமாக நீ வந்திருக்கிற ஆண்டவர் தேவன் பாவத்தை மன்னித்தால் நீ நம்புறேன் அன்புள்ள ஆண்டவரே இதோ இந்த சோனியா என்ற இந்த சகோதரி தன்னுடைய வாயின் அறிக்கை அவர்கள் பேசுகிறதை நீ கேட்டிருக்கிறேன் வேத வார்த்தையின் அடிப்படையிலே இந்த வார்த்தை கட்டையிட்ட பிரகாரமாக அவர்களுக்கு உம்முடைய நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொடுக்குறோம் வேறொரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த விசேஷித்த நாமமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானத்தை அடியில் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பாவங்களை நீ ஆண்டவரே மன்னித்து கழுவி ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது பரிசுத்தாவி அவர்களுக்கு தந்து இன்றிலிருந்து அவருடைய உள்ளத்தில் பரிசுத்தாவி கிரியை செய்ய உதவி செய்யாத ஜெபிக்கிறோம் தேவரீ இந்த மகளை ஆசிர்வதியும் ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தருக்காக ஜீவிக்க உதவி செய்யும் உம்முடைய பிள்ளைகள் முக்கிய இடங்களுக்கு கொடுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென் ஆமென் மூக்கு பிடிக்கும் உதவி செய்யக்கூடாது சாமி நின்னா போதும் சகோதரே நீட்ட அறிக்கையின் பிரகாரமாக தேவரோட வார்த்தை கிட்ட கட்டளின் பிரகாரமாக பாவ மன்னிப்புக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏழசாரத்தை என்றும் நீங்கள் ஒரு பாவி என்று உணர்ந்தீங்களா உங்கள் பாவத்தை கத்தர் நீங்கள் அழைக்கப்பட்டீங்களா உங்கள் பாவத்துக்காக கத்தர் சிலுவை சுமந்து ரத்தம் சென்று மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் நாள் உங்களோடு எழுந்தால் விசுவாசிக்கிறீங்களா யாருடைய வற்புறுத்தின் பேர் நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லை ஸோ உங்களுடைய சொந்த ரட்சகராக கத்தர் நீங்கள் அத்தனை உண்மை ஸோ உங்களுடைய அறிக்கையை தேவன் கேட்டிருக்கா உங்கள் விசுவாசத்தை கத்தர் ஏற்றுக்கொள்வார் ஆகினாலே அவருடைய ரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவு அந்த நம்பருங்களை நீங்கள் கண்டு முடிக்கணும் அங்குள்ள ஆண்டவரே இதோ தேவரீ இந்த சகோதரிய அறிக்கையை கேட்டுக்கிறீ தன் சோமுடைய சொந்த உண்மை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மை தன் தேவனாக ஏற்றுக்கொண்ட இவருக்கு உம்முடைய நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொடுக்குறோம் அவரை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே பாவத்தையெல்லாம் கழுவு ஜீவியத்தை மாற்றி தேவனுக்காக ஜீவிக்க வைராக்கியமுள்ள ஒரு ஜீவியத்தை தாரும் பரிசுத்தாவினால் அவரை நிரப்பும் அந்த பிராந்தியத்தில் தூர தேசத்தில் கத்தாவே அந்த பிராந்திய அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை அவர் ஜீவிக்க நீ கிருபை தாரும் ஒரு ஆசீர்வதியும் கத்தாம் வழி நடக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பன் சகோதரனின் இருக்க அறிக்கையின் பிரகாரமாக தேவனுடைய வார்த்தை நம்ம கிட்ட கற்றலின் பிரகாரமாக பாவ மன்னிப்புக்கு பாவ மன்னிப்புக்காக உங்களுக்கு கற்றாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உணர்ந்தியா பாவத்துக்காக கத்தராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்த ரத்தம் சிந்தி அறிவித்து அடக்கம் பாவத்தை மூடிய பாவத்தை கத்தரை தழைக்க பண்ணுவாங்க அதோடய அவர் பாவியை நம்பி அதனால் விசுவாசத்தின் பேரில் தான் அவங்களுக்கு ஞானசாரம் புரியுதா யாராவது நம்ம வற்புறுத்தினா ஒரு தகப்பனாரோ ஒரு தாயோ சொந்தமாக தான் நீ ஆரோக்கியத்தை வளர்க்கணும் உங்களாண்டவரே
சுய விருப்பத்தில் உன் அம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உடனே வந்திருக்கிறான் அந்த வாலிபோதை நீங்கள் ஆசீர்வதித்து அவருடைய பாவத்தையெல்லாம் நீங்கள் ரத்தம் கொண்டு கழுவி அவரை மன்னித்து உம்முடைய நாமத்தில் அவர் ஞானஸ்தானத்தை பெறும்பொழுது பரிசாவியன் அவருக்குள்ளாக பிரவேசித்து உங்களிலிருந்து பரிசாவியன் அவருக்குள்ளாக கிரியை செய்யப்படியாக சொல்கிறேன். ஜீவிய காலம் முழுவதும் தன் வாலிப நாட்களிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்த மகன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க உதவி செய்யும். தேவரே அநேகருக்கு மத்தியில் ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை அவர் ஜீவிக்க திரும்பித்தான் வார்த்தை வெளிப்பாட்டினை தாரும் அவரை ஆசிர்வதி வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல சகோதரி நீச்ச அறிக்கை பிரகாரமாக தேவன வார்த்தை பாவம் வந்து சொல்லி கற்றாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்று பயந்து அதெல்லாம் சரியாயிடும் சரியா எல்லாம் போடாது எல்லாம் போடுவோம் பொம்பளியே போடக்கூடாது அதனால எங்கள் போட்டுட்டு போயிடும் காலுக்கும் சரி கைக்கும் சரி வர்ணங்களெல்லாம் போடுவோம் சரி சாமி ஒரு பாவியன்றதை வளர்ந்துருக்கோம் பைக்கில் உன் பாவத்துக்காக கற்றால் இயேசு கிறிஸ்து சிலுவை சொல்லுங்கள் ரத்த சிந்தி மறித்து அடக்கமளிக்கப்பட்ட மூன்றாம் நாள் நீங்கள் வேண்டாம் விசுவாசம் இல்லை யாராவது வற்புறுத்தினார் கற்ற சொந்தமாக ஏற்றிருக்கிறேன் ஏற்றிருக்கேன் அவர் தான் உடைய ரட்சகர் என்றும் தேவன் கடவுள் என்று பாவத்தை மன்னித்தார் என்பதை சொல்கிறோம் அந்த அடிப்படையில் தான் உங்கள் நாள் சாப்பிட்டு பண்ண முடியும் ஒன்பது ஆண்டவரை இருபதே உங்கள் சகோதரனுக்காக எனக்கு நன்றி அவரை நீ ரட்சித்திருக்கிறீ அவருக்கு பூரண சுகத்தை கட்டிடுத்து உடைய ரத்தம் கொண்ட ஒரு பாவங்களை கழுவி ஒரு தெற்காக ஒரு அற்புதமான கிறிஸ்தவ ஜீவித்தை ஜீவித்திருக்கிறவங்க காரணம் அவர் எல்லா தொல்லைகளையும் நீக்கும் இப்பொழுது முடித்திர வந்திருக்கிறார் பாவம் அனுப்பி அவருக்கு காரணம் பரிசாவினால் அவரை நிரப்பும் இன்றிலிருந்து பரிசாவினால் அவர்களை கிரியை செய்ய அவருக்கு நீ கிருபை திரும்பியாக ஜீவிக்கிறேன் இந்த கிருபைகளுக்கு நன்றி இந்த ஆத்மா உம்முடையது உமக்கே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் சிலுவின் மூலமாக சிலுவையின் மூலமாக நீ அவரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் உடைய ஆசிர்வதி வழியில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பன் சகோதரி நீ இருக்க அறிக்கை பிரகாரமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கிட்ட கட்டளை பிரகாரமாக பாவம் உனக்குக்காக அப்புறம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சரின் சேர்த்தம் பல இடங்களில் வந்து இந்த எட்டு ஆத்துமாக்கள் உம்முடையவர்கள் உம்முடைய நாமத்தில் உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம் சிலருக்கு சபை இல்லாத இடங்கள் ஆண்டவரே அவ்விடத்தில் நீரே அவர்களுக்கு துணையாயிருந்து உங்களை ஆசிர்வதித்து விசுவாசத்தை தொடர்ந்து நிற்க நீ உதவி செய்யும் வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும் அநேகரை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு வர கிருபை தான் மக்கள் நன்றி பொருட்படுத்த வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமக்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன.